ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மத்தி மீன் குழம்பு வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவை பார்த்துட்டு வந்துடலாம் மத்தி மீன் வந்து உடம்புக்கு ரொம்ப ஒரு நல்லதுங்க நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை வந்து மத்தி மீன் எடுத்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு இப்போ பாருங்கள் மத்தி மீன் வந்து அரை கிலோவை வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு அஞ்சு முறை கழுவி நான் வச்சுருக்கேங்க இப்போ வந்து அதுக்கு கொஞ்சம் நம்ம பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு பாருங்களேன் ஐம்பது சின்ன வெங்காயம் அதாவது ஒரு இருபது சின்ன வெங்காயம் இந்த சைஸில் வந்து எடுத்துக்கலாங்க அதை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாங்க ஏன்னா நிறைய வெங்காயம் நம்ம கட் பண்ணி போட போகிறோம் அதனால் இருபது போதும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க சீரகமும் பொறிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதங்கி வந்துட்டு இருக்குது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போதும் சீரகம் ஒரு ஸ்பூன்னால் சோம்பு வந்து அரை ஸ்பூன் வந்து சரியாக இருக்கும் இது மீன் குழம்புனால நமக்கு சோம்பு அதிகம் தேவைப்படாது ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல் ஒரே ஒரு ஸ்பூன் போதுங்க அதிகமாக எடுத்துக்க வேணாம் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு எல்லாத்தையுமே இதை நல்லா வதக்கிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ ஆற வச்சு நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு அதில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் வந்து போடுறோம் சாதா மிளகாய்த்தூள் அதுக்கு அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஏன்னால் காஷ்மீர் மிளகாய் தூள் கலர் கொடுக்கும் அதுக்காகத்தான் காஷ்மீர் மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்து சாதா மிளகாத்தூளே போட்டுக்கோங்க அதுக்கு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம் அதையும் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் நான் போட்டிருக்கேங்க இப்போ இந்த வதக்கின வெங்காயத்தோடு இதையும் கொஞ்சம் லைட்டாக கிளறிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் அடுத்தது இப்போ மண் சட்டியை வச்சுக்கலாம் இந்த மத்தி மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சிங்கன்னா பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் நீங்கள் டூ டேஸ் வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அதில் வந்து அரை ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டு பொறிஞ்சு வரட்டுங்க அடுத்து கொஞ்சம் கருவிப்பிள்ளையிலே கிள்ளி போட்டுக்கலாம் கருவிப்பிள்ளையிலேயே நம்ம கிள்ளி போடும்போது மனம் வந்து நல்லா இருக்கும் அதனால தான் அது கூடவே பாருங்களேன் கொஞ்சமாக வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேங்க இப்போ வந்து எல்லாம் பொறிஞ்சி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதை வந்து நம்ம ஒரு வதக்கு வதைக்கும் மத்தி மீன் பார்த்திங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் வராது கண் நோய் எல்லாம் நமக்கு போயிடும் அதில் ஒமேக்ரா த்ரீ கொழுப்பு அமிலம் அதிகம் இருக்கிறதுனால நமக்கு உடலை வந்து நல்லா பாதுகாக்குங்க அதனால் நம்ம வந்து வாரம் ஒரு முறை மத்தி மீன் எடுத்து நம்ம சாப்பிட்லாம் இப்போ பாருங்களேன் இதே மாதிரி இப்போ நம்ம இருபது சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணோம் அடுத்தது ஐம்பது சின்ன வெங்காயம் கட் பண்ணி முதல்ல நான் போட்டேன் ரெண்டாவது போட்டது ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேங்க இந்த ரெண்டு வெங்காயத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு இருபது வெங்காயம் கரெக்டாக இது வந்து கட் பண்ணி போட்டது இது பூண்டு வந்து எட்டு பூண்டு பல் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி பிடிச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்களேன் ஏன்னா எப்பயுமே வந்து மீன் குழம்பு நான்வெஜ் குழம்புலாம் செய்யும்போது நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சி போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வந்து மனம் வந்து நல்லா இருக்கும் அதனால நான் மேக்சிமம் பிடிச்சி போட்டுட்டு வந்துடுவேன் அதனால தான் இப்போ எல்லாத்தையுமே வந்து வதக்கியாச்சுங்க இப்போ ரெண்டு தக்காளி வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்களேன் அந்த ரெண்டு தக்காளி வந்து சின்ன தக்காளி தான் பாருங்கள் இந்த சைஸ் தக்காளி தான் இதை வந்து ரெண்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இப்போ கண்ணாடி பதம் வர வரைக்கும் எல்லாத்தையுமே நல்லா சுருளை வதக்கி நம்ம எடுத்துக்கலாங்க எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ வந்து த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன் இப்போ வந்து நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம ஒரு வதக்கு வந்து இதை வதக்கி எடுத்துடலாங்க அவ்வளோதான் ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வந்தனால பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க இப்போ நல்லாவே நான் வதக்கி விட்டாச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சு நம்ம பேஸ்ட்டை தாங்க அடுத்து நம்ம போடணும் இப்போ எல்லாமே வதங்கி வந்துடுச்சு எத் எல்லா மீன்கள்லேயும் மத்தி மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து ப்ரெஷர் சுகர் எல்லாமே கண்ட்ரோலாக வச்சுக்குங்கிறாங்க அந்த மாதிரி வந்து ஆய்வில் வந்து சொல்லிருக்காங்க நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை வந்து எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து போட்டாச்சுங்க போட்டு எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துருவோம் நம்ம வந்து வதக்கி எடுத்து நம்ம ஆல்ரெடி வந்து வதக்கி தான் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இருந்தாலும் வந்து வெங்காய தக்காளியோட ஒரு நல்ல ஒரு வதக்க வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது நம்ம கொஞ்சம் வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த திக்னஸ் வேணுமோ ஏன்னா நம்ம மீன் போடும்போது அதில் இருந்தும் லிக்விட் வந்து வெளியில் வரும் அதனால் நீங்கள் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ ஒன்றே கால் ஸ்பூன் வந்து கரெக்டாக இருந்தது உப்பு வந்து ஒன்றே கால் ஸ்பூன் கரெக்டாக இருந்தது கடைசியில் நம்ம பார்த்துட்டு போ போட்டுக்கலாங்க எப்போவுமே எடுத்தோடனே அதிகமாக போட்டுறக்கூடாதுங்க எப்போ கம்மியாக இருந்தால் கூட தெரியாது அதிகமாக போட்டுட்டோம்னா அது நல்லாவே இருக்காது இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும் பாருங்களே நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ அஞ்சு நிமிஷம் நான் மூடி போட்டு வச்சிருந்தேன் இப்போ புளி ஐம்பது கிராம் புளியை நான் வந்து அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு வச்சுருந்த புளியையும் வந்து ஊற்றியாச்சு புளி தாங்க வந்து மீன் குழம்புக்கு தூக்கள் டேஸ்ட் கொடுக்கும் புளி ஊற்றுலன்னா நல்லாவே இருக்காது இப்போ உப்பு சரியாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் நம்ம பார்த்துக்கலாம் உப்பு வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கிலோ மத்தி மீனை வந்து நம்ம ஒவ்வொரு பீசஸ்ஸாக இப்போ குழம்புல வந்து போட போகிறோம் இப்போ குழம்புல வந்து போட்டு எடுத்த உடனே வந்து கொஞ்சம் சிம் பண்ணிக்கிட்டு அப்படியே மூடி வச்சிருந்தாங்க ஒரு எட்டு நிமிஷமாவது மூடி இருக்கணும் இப்போ எல்லா பீசஸையுமே வந்து குழம்புல நம்ம போட்டுடலாம் போட்டு முடிச்சுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு எட்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா அது வந்து போட்ட உடனே நீங்கள் வேக வேகமாக கிளறிடாதீங்க உடஞ்சி போய்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணி மெதுவாக தாங்க கிளறணும் இப்போ நான் எல்லாத்தையுமே போட்டாச்சு நம்ம வெளியில் வாங்குகிற ஃபிஷ் டேப்லெட் கூட இந்த மத்தி மில்லருந்தாங்க எடுக்கிறத எடுக்கிறாங்க அதனால் நம்ம இயற்கையாக கிடைக்கிற நமக்கு மத்தி மீனை வந்து வார ஒரு முறை வந்து செய்யுங்க உங்களுடைய ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராது உடம்புல இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிருங்கிறாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு எயிட் மினிட்ஸ் வந்து நம்ம விட்டுறலாம் இப்போ எயிட் மினிட் ஆயிட்டுங்க உடனே நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்களேன் உடையவே இல்லை இந்த மாதிரி எட்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு எடுக்கும்போது ஒன்றும் ஆகாது ஹை ஃப்ளேமில் வச்ச எட்டு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு மீன் வந்து உடஞ்சி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க நீங்கள் சிம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்மளுடைய டேஸ்டியான மத்தி மீன் குழம்பு ரெடி இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணி சாப்பிடலாம் மல்லித்தலை போட்டு நீங்கள் தூவி இறக்கிக்கோங்க வாங்க இப்போ இந்த குழம்பை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பிளேட் எடுத்துகிட்டு சுட சுட சாதத்தை போட்டு நீங்கள் மற்ற மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் மற்ற மீன் குழம்புக்கு மற்ற மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ஹை லெவலில் இருக்கும் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சுவையான டேஸ்ட் மத்தி மீன் குழம்பு ரெடி தேங்க் யூ